நேரடியா ஒரு விளக்கமான கடிதத்தை எழுதியிருக்கிறார். சட்டமன்றத்தில் எங்களுடைய குழு அறிமுக நிலையிலேயே எங்களுடைய நாகை மாலி அவர்கள் எதிர்த்திருக்கிறாரு. இன்னைக்கு அதையும் மீறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லா கட்சியும் எதிர்த்திருக்கிறாங்க. காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இல்லது சிபிஎம் சிபிஐ மதிமுக விசிக வேல்முருகன் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் எதிர்த்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி இந்த சட்டத்தை வந்து எதிர்த்து இந்திய நாட்டில் நிறைவேற்றணும். மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்த போது திருத்தம் கொண்டு வந்த போது நாடு பூரா நம்ம எதிர்த்து போராடிருக்கிறோம். அதே சட்டத்தை முத முதல்ல தமிழ்நாட்டில் ஏன் வந்து திமுக அரசு கூட்டு வரணும்? இது வந்து தமிழ்நாட்டில் கார்பரேட் முதலாளிகளுடைய ஒரு சேவகம் செய்யக்கூடிய ஒரு இதுதான் காட்டுதே தவிர மேதினத்தை கொண்டாடுறது தமிழ்நாட்டில்தான் இந்தியாவில். அப்படி 8 மணி நேரத்துக்கு போராடி மேதினத்தை முத முதல்ல கொண்டாடின தமிழ்நாட்டில் இன்னைக்கு முத முதல்ல அந்த சட்டம் அந்த 8 மணி நேர திருத்தத்தையே சட்டத்தையே வந்து நீர்த்து போகிற அளவு கொண்டு வந்திருக்கிறது ஏற்புடையது அல்ல, வன்மையான கண்டனத்துக்குரியது. இதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகளோடு சேர்ந்து வலுவான போராட்டங்களை தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்துவோம். நீங்கள் சொன்னது போல முதலில் மோடி கொண்டு வந்த பொழுது எதிர்த்த அனைவரும் எதிர்த்தீங்க, தற்பொழுது திமுக அரசே இதை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றீங்க, என்ன நோக்கம் இருக்கும் நினைக்கிறீங்க ஐயா? நோக்கம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த கார்பரேட் முதலாளிகளுடைய அவங்களுடைய நிர்பந்தம் அந்த கார்பரேட் நிர்வாகிகள் கார்பரேட் முதலாளிகள் பெருமுதலாளிகள் அவங்களுக்கு தொழிற்சாலை மற்றதெல்லாம் இது பண்ணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வராங்க. தொழிலாளர் நலன் பாதிக்காது. திமுக அரசு வந்து தொழிலாளர் நல அரசா இருக்கணுமே தவிர அது கார்பரேட் முதலாளிகளுடைய நல அரசா இருக்கக்கூடாது என்கிறது என்னுடைய வற்புறுத்தல். தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது அமல்படுத்தப்படும் அமைச்சர் கூறியிருந்தார். தொழிற்சங்கங்கள் எல்லாம் பிரச்சனை என்னன்னா அதாவது வரலாற்றுல வந்து நீண்ட நெடுங்காலம் போராடி ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிற போது அதை நீங்க ஏன் மாத்துறீங்க? தொழிற்சங்கம் விரும்புதா போ, நீங்க வந்து தொழிலாளி வந்து நாளைக்கு நேரடியா கேட்பாங்க, நீங்க 12 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா நம்ம சேர்றேன்னு எல்லா தொழிலாளியும் வேலை கிடைச்சா போதும்னு ஏத்துக்கிட்டு தானே போவாங்க. ஏன் நீங்க வந்து தொழிற்சங்கம் விரும்புதா விரும்பலையாங்கிற பிரச்சனையே இல்லையே. எந்த தொழிற்சங்கம் உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சு இந்த மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வர சொல்லி ஏதாவது தொழிற்சங்கத்தை கலந்து பேசுனீங்களா? ஏதாவது தொழிற்சங்க கவுன்சில இன்னும் சொல்ல போனா தோமுசாவே இதை ஏத்துக்கிட்டு இருக்கான்னு கேளுங்க. அப்படி இருக்கிற போது நீங்க தொழிற்சங்கம் ஏத்துக்கிட்டாதான், அதாவது தப்பு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு அப்புறம் வந்து தொழிற்சங்கம் ஏத்துக்கிட்டாதான் அது நடக்கும் இல்லாட்டா நடக்காது சொல்றதெல்லாம் ஏற்புடையதே இல்லை. அது ஐயா அண்மை தகவல், 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்ற வழி செய்யக்கூடிய சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தற்பொழுது குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? உண்மையான கண்டனத்துக்குரியதுங்க. இவ்வளவு கட்சிகள்லாம் எதிர்க்கிற போது கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்க்கிற போது தொழிலாளர்களுக்கு விரோதமா வந்து திமுக அரசு மேற்கொண்டிருப்பது வன்மையான கண்டனம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களோட நிற்கக்கூடிய ஒரு கட்சி, உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இதற்கு பின் என்னவாக இருக்கும் ஐயா? நிச்சயமா வந்து நாங்க மற்ற கட்சிகளோடு சேர்ந்து தொழிற்சங்கம் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தும். இந்த மாதிரி